ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள். இப்போ அடுத்தடுத்த கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாந்தி மாஸ்டர் போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க என்னப்பா பண்ணிச்சிருக்காங்க, என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு வார்ம் வெல்கம்காக ஒரு சின்ன ஆடியோ கிளிப் போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சின்ன ஃபேமிலியில் இருந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட அக்கா பசங்க அந்த மாதிரி நிறைய பசங்களை வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ரொம்ப பெரிய ஃபேமிலி ஆகிட்டோம். ஸோ எங்கள் ஃபேமிலிக்காகவே நான் வந்து சர்வை பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வந்தேன். சர்வை பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன தெரியும், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே பண்ணலை. அப்போ தான் எனக்கு டான்ஸ்னு ஒன்று வந்து கை குத்துச்சு. ஸோ டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஸோ கொரியோகிராஃப் பண்ணணும், அப்போ மூலமாக தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ அதனால் வந்து டான்ஸ் தான் எனக்கு மூலத்தனமாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் பிக் பாஸ்க்குள்ளே போய் சர்வை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அமுதவாணன் சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதிரி வந்து நான் வந்து நிறைய கூட்டங்கள்லாம் போய் வந்து நல்ல காமெடி ஷோஸ்லாம் பண்ணியிருக்கேன், எல்லாம் எழுந்து நின்றுலாம் கை தட்டியிருக்காங்க. என்னை வந்து எல்லாரும் இப்போ அமுதவாணன் வந்துட்டாலே போதும்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து அதையும் தாண்டி வந்து நல்லா பிக் பாஸ்க்குள்ளெலாம் போய் வந்து சர்வை பண்ணணும் அப்படின்னு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே ஒரு டேஸ்ட் வச்சிருக்காங்கிறதுக்காக நான் வந்து பிக் பாஸ்க்குள்ளே போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அமுதவாணன் சார் சொல்லியிருக்காரு. ரெண்டு பேரும் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.